எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சோனி வந்துட்டேன். வெல்கம் டு த ஷோ சுட சுட வித் சோனி. இன்னைக்கான புது புது சினிமா அப்டேட்டை உங்களுக்காக நான் தேடி தேடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க என்னென்ன போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுட சுட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி 67 ப்ரோமோவோட அப்டேட் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து நம்ம தளபதி 67 படத்தோட பூஜை போட்ட ஒரு வீடியோ வந்து ஒரு குட்டியாக ஒரு ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக யூத்துங்களாம் பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி 67 ப்ரோமோ வந்து, அதாவது ஒரிஜினல் ப்ரோமோ வந்து வெளியிட்டால் மட்டும்தான் நம்ம லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸில் நம்ம தளபதி 67 வந்து வருதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இது வந்து நம்ம தளபதி ரசிகர்கள்லாம் இதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜோட ரசிகர்களெல்லாம் செம்ம ஆர்வமாக இருக்காங்க. அந்த அளவுக்கு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னாவே வந்து நிறைய பேர் வந்து வெறி பிடிச்சிட்டு சுற்றிட்டு திரிகிறாங்க. ஓகே மக்களே, நம்ம தளபதி 67 ப்ரோமோ வந்தால் மட்டும்தான் நம்ம தளபதி 67 லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸில் வருமா இல்லையானு அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே மக்களே, இனிமேல் நமக்கு வந்து ப்ரோமோவோட டேட் எப்போன்னு கண்டிப்பாக நான் அப்டேட் வந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். செகண்ட் சுட சுட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் ஒரே மாதத்தில் வர போகிறாங்க. என்னடா ஒரே மாதத்தில் வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகநாயகனோட இந்தியன் 2 நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஜெயிலரும் ஏப்ரல் மாதம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. எனிவே ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதத்தில் கலாய்மிருங்க போகிறாங்க. இந்தியன் 2 வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கிற ஒரு படம். ஜெயிலரும் அப்படி தான் ரொம்பவே ரசிகர்களெல்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, இந்த ரெண்டு படமுமே வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ரெண்டு படமே ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகிட்டு ரெண்டு படமே நல்ல வரவேற்பு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தேர்டு சுட சுட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்ஜே சந்திரசேகர் டைரக்ஷனில் நான் கடவுள் இல்லை அப்படிங்கிற படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து நம்ம எஸ்ஜே சந்திரசேகர் வந்து கேப் மாரி அப்படிங்கிற படம் 3 முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட டைரெக்ஷனில். அதுக்கப்புறம் அவரோட டைரெக்ஷனில் நாளைக்கு தான் படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதில் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரக்கனி. அதாவது நான் கடவுள் இல்லை அப்படின்னு அந்த டைட்டில் கேட்கும்போதும் சரி, இந்த ஹீரோ வந்து சமுத்திரக்கனி தான் அப்படின்னு கேட்கும்போதே தெரியும் படம் வந்து எப்படியோ வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின் தான். கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ரொம்ப நாள் கழித்து அவரோட டைரெக்ஷனில் ரிலீஸ் ஆகிறதுனால வெற்றி பெற நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே மக்களே, சுட சுட சினிமா அப்டேட் பார்த்தோம். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே நிறைய ஏரி, குளம், குட்டை, ஆறு, கடல் இந்த மாதிரி நிறைய தண்ணி பார்த்துருப்போம். ஆனால் வந்து நம்ம பார்க்குற தண்ணி எல்லாமே வந்து சுத்தமாக இருக்காது, ஒரு மாதிரியாக கலங்கி தான் இருக்கும். அப்படியே நம்ம சுத்தமான தண்ணி பார்த்தாலும் அவ்வளோ க்ளீனாலாம் இருக்காது. ஆனால் வந்து சுத்தமான தண்ணியே ஒரு இடத்துல இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் அமெரிக்காவில் வந்து ஒரு லேக் இருக்குது. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் கிளியர் லேக். ஏன்னா வந்து அவ்வளோ கிளியராக இருக்குமா, அது பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சுத்தமாக ஒரு சுத்தமான தண்ணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமோ. அது எப்படி இருக்கும், அது ஏன் வந்து அப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கு காரணம் தெரியல. ஆனால் வந்து இந்த உலகத்திலே வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கிற தண்ணினா அது அதுதான். அது மட்டும் இல்லாமல் அதோட அடி, அதாவது அதோட ஆழம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1245 ஆழம் இருக்குமா. இவ்வளோ ஆழம் இருந்தும் அந்த தண்ணி வந்து எப்படி இவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு இன்னும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவோட கேபிட்டல் என்னன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க, டெல்லி அப்படின்னு சொல்லுவீங்க. நானும் அதை தான் சொல்கிறேன், டெல்லி தான். ஆனால் டெல்லிக்கு முன்னாடி கொல்கத்தா வந்து இந்தியாவோட கேபிட்டலாக இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் கொல்கத்தாவுக்கும் முன்னாடி ஒரு ஊர் வந்து கேபிட்டலாக இருந்துச்சு, அது என்ன ஊருன்னு தெரியுமா? 1958 அலகாபாத் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து, அலகாபாத் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த அலகாபாத் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நாள் இந்தியாவோட கேபிட்டலாக இருந்துச்சா, அதுக்கப்புறம் வந்து மாற்றிட்டாங்களாம். தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து தங்கம் தெரியும். இந்த தங்கம் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாருமே என்ன சொல்லுவோம், இது என்ன கேள்வி, தங்கம் சுரங்கம் இருந்தால் தங்கம் கிடைக்குது அப்படின்னு தெரியும். தங்கம் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னாவும் நாம் அப்படி தான் சொல்லுவோம், தங்க சுரங்கத்தில் தான் தங்கம் அதிகமாக இருக்கும்னு. ஆனால் அதுதான் இல்லை. இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ஒரு ரிசர்ச்சில் தங்கம் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் தான் நிறைய தங்கம் இருக்கா. எவ்வளோ தங்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கடலில் இருக்கிற தங்கமாக எடுத்தால் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் 4 கிலோ தங்கம் தரலாமா, அவ்வளோ தங்கம் வந்து கடலில் இருக்கா. தோராயமாக பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் தங்கம் வந்து கடலில் இருக்கா. இது வந்து கேட்கும்போதே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் வந்து என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் போயிட்டு அந்த தங்கம் தேடி கண்டுபிடிக்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனிவே இனிமேல் வந்து வர ஆராய்ச்சியாளர்கள் கொஞ்சம் வந்து கடலில் இருக்கிற தங்கமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நமக்கும் 4 கிலோ கொடுத்தா நல்லா தான் இருக்கும்.
ஃபோர்த்து இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே துணி வந்து அழுக்காயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணி அந்த அழுக்கை வந்து ஊற வச்சு துவைப்போம். ஓகே, ஆனால் அந்த காலத்தில் வந்த ரோமானிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டால் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணி வந்து இந்த கரை அழுக்கெல்லாம் போக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மனுஷங்களோட யூரினை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது மனுஷனோட யூரினை வந்து சேமித்து வச்சு அதில் வந்து துணி அழுக்காக இருக்கிற துணி அதில் போட்டு ஏறி நின்று நல்லா மிதித்து அதுக்கப்புறம் தான் துவைப்பாங்களாம். இது என்னன்னு தெரியல, ஆனால் மனுஷனோட யூரினில் வந்து துணியோட அழுக்க போக்குற சக்தி இருக்குதுன்னு அந்த காலத்தில் வந்து ரோமானிய மக்கள் எல்லாம் நம்பப்பட்டு அப்படி தான் அப்போ துணி துவைச்சிருக்காங்க. இது கேட்கும்போதே ஒரு மாதிரி அருவறுப்பாக தான் இருக்குது, ஆனால் அவங்க எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஃபிஃப்த் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஜெயில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஆப்பிரிக்காவில் வந்து ரவண்டா அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து கிட்டராமா அப்படிங்கிற ஒரு ஜெயில் இருக்குது. இந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயிலில் வந்து 600 பேர் தான் வந்து இந்த ஜெயிலில் இருக்கிற மாதிரி வசதி இருக்குது. ஆனால் வந்து அந்த ஜெயிலில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6,000 to 7,000 பேர் வந்து இருக்காங்களாம். அவ்வளோ தப்பு செஞ்சவங்கலாம் அந்த ஜெயிலில் தான் இருக்காங்களாம். அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயிலில் வந்து வெறும் 600 பேருக்கு தான் வந்து சாப்பாடு இருக்குமா, தங்குறதுக்கு இடம் இருக்குமா. ஆனால் வந்து அங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால தங்குறதுக்கே இடம் இல்லாமல், அதாவது படுக்கவே தூங்கவே முடியாத எல்லாருமே நின்றுட்டே இருப்பாங்களாம். அதே மாதிரி சாப்பாடும் வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குமா. இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தரே வந்து அடிச்சுக்கிட்டு செத்துவாங்களாம். இதனால தான் அந்த ஜெயிலில் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களாம் தப்பு செய்கிறவங்களாம் அந்த ஜெயிலில் தான் போடுவாங்களாம். ஏன்னா அந்த ஜெயில் அப்படின்னாவே எல்லாருமே பயப்படுவாங்களாம். ஓகே மக்களே, இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு தமிழாக்கம் என்னென்னு பார்க்கலாம். தமிழாக்கத்தில் இன்றைக்கி நம்ம என்ன புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரில் சிக்கன். சொல்லும்போதே உங்களுக்கெல்லாம் வாயெல்லாம் ஊருமே. ஓகே, இந்த கிரில் சிக்கனுக்கு தமிழ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டுக்கோழி. ஓகே மக்களே, கிரில் சிக்கனுக்கு தமிழ் என்னென்னு பார்த்தோம். அதே கிரில்க்கு வந்து இங்கிலீஷில் இன்னொரு வேர்டு இருக்குது, அது என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராயில் அப்படின்னும் சொல்லலாம், ரோஸ்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே மக்களே, நம்ம ஷோ எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஷோவில் புது புது சினிமா அப்டேட்டுகள், இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன், தமிழாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். நாளைக்கு இது போல் புது விஷயங்களோட உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நீங்கள் டீ இல்லை காஃபியோட ரெடியாக இருந்துக்கோங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோனி. எனக்காகவே பார்க்குற என் மக்களுக்கு டாட்டா பாய் பை, டேக் கேர்.